Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கப் பால் வச்சி வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த டிஃபன் பாக்ஸ்ல தான் செய்ய போறேன். இதல கொஞ்சமா நெய் எடுத்து இது ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி செஞ்சு வெச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. இதல 1 கப் பால் சேர்த்துக்கறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. எல்லா பொருளுமே சேர்த்துட்டு அப்புறம்தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணனும். இப்போ இதல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க. இதல நான் 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒண்ணா கலந்துக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ இதல 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்ப கை விடாம நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சோளம் மாவு சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமா திக் ஆயிடும். இப்ப பாருங்க நல்லா திக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்க சேக்கலைனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மாதிரி கை விடாம நல்லா கலந்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும். பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கறேன். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கறேன். நீங்க சேர்க்கலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம நெய் தடவி வச்சிருந்தோம்ல டிஃபன் பாக்ஸ், அதல நம்ம ஊத்திக்கலாம். எல்லாத்தையுமே ஊத்திட்டு நல்லா ஆறட்டும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஃப்ரீசர்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா செட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து விடணும்லாம் தேவையில்ல, அதுவே தானா வந்துடும். இப்போ ஒரு பிளேட் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியா எடுக்க வந்துருச்சு. இப்போ இதில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதாம் பருப்பை இந்த மாதிரி உடச்சி இது மேலே தூவிக்கிறேன். நீங்க விருப்பப்பட்ட நட்ஸ் எது வேணாலும் மேலே தூவிக்கோங்க. இல்ல நான் சென்டர்ல ஒரு செர்ரி பழம் வச்சுக்கிறேன். இப்ப நம்ம இத கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா செட் ஆயிருக்கு. இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க, செம்மையா வந்திருக்குல்ல. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.